ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிசைனர் தமிழன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்புல் அப்படின்ட்டுருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாலிசாலிடு கீழே அது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்புல் அப்படின்றது வந்துட்டு அப்படியே ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்ட்ரூட் மாதிரி தான் வந்து ப்ரெஸ்புல் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா போய் கிளிக் பண்ணிக்கிங்க ரெண்டுத்தையும். அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடணும்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரூடில் வந்துட்டு நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் சும்மா இப்படி ஒன்று வரைஞ்சிக்கினேன். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு இப்போ நான் வந்துட்டு ஒரு 3D வியூ இந்த ஆங்கிளில் வச்சுக்கிட்டேன்னா, இப்போ அதேமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து ஒன்றுத்துக்கு பண்ணி காமிச்சிடறேன். எக்ஸ்ட்ரூடில் பண்ணிங்கன்னா அங்கே சென்டரில் எத்தனை போய் காமிச்சிங்கன்னா வந்துட்டு எதுவுமே தெரியல பார்த்தீங்களா, ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணவே கேட்கல. அதே நம்ம அந்த பிளேனில் செலக்ட் கிளிக் பார்த்தோம் வச்சோம்னா அது வந்துட்டு செலக்ட் பண்ணி கேட்கும். அண்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சர்டைன் ஹைட் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அதே தான் ப்ரெஸ்புல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்துட்டு பிளேனில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சர்ஃபேஸ் எங்கே அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே எங்கே திரும்பி வச்சாலுமே அதாவது அது அதுக்கான ஹைட் சர்டைன் ஹைட்டை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு டிஃப்ரென்ஸ். அண்டு இன்னொன்று என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே தள்ளி வச்சுக்கிறேன். அண்டு இங்கேருந்து இன்னொரு ரெக்டாங்கிள், அண்ட் அதே இங்கே இன்னொரு ரெக்டாங்கிள். இப்போ இதை வரைஞ்சிட்டேன்னா, இப்போ இதுக்கு வந்து ஒரு இந்த 2-point சர்க்கிள் வச்சு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஒரு சர்க்கிள், அண்ட் அதே 2-point இங்கேருந்து இங்கே ஒரு சர்க்கிள். இப்போ மறுபடியும் 3D வியூவுக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இது உங்களுக்கு இப்படி பார்த்தாலே புரியுமா இல்லை கான்செப்சுவல் வச்சா புரியுமான்னு தெரில. நான் கான்செப்சுவல் இதுலேயே வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன், ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ட்ரூட் இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி காட்டுறேன், இதை வந்து ப்ரெஸ்புல் பண்ணி காட்டுறேன், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சர்ஃபேஸ் கிளிக் பண்ண தேவையில்ல, பிளேனில் தான் செலக்ட் பண்ணோம். அதனால் இந்த பிளேனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா என்ட்ரு கொடுத்தேன்னா வெறும் இது மட்டும் வருதா, இதில் நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். அண்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு இப்போ அந்த சர்க்கிளில் அப்படி செலக்ட் பண்ணேன்னா வெறும் இது மட்டும் வரும். அண்டு அதையே நம்ம வந்துட்டு இங்கே கொடுத்தோன்னா அந்த ஹோல் ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் ஆகுதா ரெக்டாங்கிளுக்கு. அண்டு அதுக்கு என்ட்ரு கொடுத்துட்டோன்னா எப்படி நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுக்கலாம். இது ப்ரெஸ்புலுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெஸ்புல் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த சர்ஃபேஸ் கொண்டு வந்துருக்கிறேன். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சர்க்கிள் வேணும்னா வெறும் சர்க்கிள் மட்டுமே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியுதா. அதிலே வந்துட்டு ப்ரெஸ்புல் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏன் இங்கே இதுவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஜாயிண்ட் கட் ஆகுதா, அதனால் வந்துட்டு ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்துட்டு செலக்ட் ஆகாது. அந்த இந்த ஒரு பார்ட் தான் செலக்ட் ஆகும், ஏன்னா அங்கே இன்டர்செக்ட் ஆகி கட் ஆகிருச்சு அந்த ரெக்டாங்கிள். அதனால் நமக்கு அந்த சர்ஃபேஸ் வந்துட்டு வேணா இப்படி வச்சுக்கலாம். இதுக்கும் டிஃப்ரெண்ட் இதில் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஐட்டம் இல்லை, இது மேலே வரணும், இது கீழே வரணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். இப்போ என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்குது, அது கீழே இருக்குது. அவ்வளோதான் இந்த ப்ரெஸ்புலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்டு அதே வந்துட்டு ப்ரெஸ்புலில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் அங்கே மேலே டாப்பில் கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்து மைனஸும் ஆகும், குறையும். இப்போ அதுக்கு அந்த எக்ஸ்ட்ரூட் ஆன சர்ஃபேஸை அது வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் வந்து மைனஸ் ஆகும். அது இப்போ அந்த என்ன பார்ட்லாம் வந்து இதுவாச்சோ அது மட்டும்தான் வரும், இந்த மாதிரி மைனஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு ப்ரெஸ்புல் அண்ட் எக்ஸ்ட்ரூட் அதுக்கான டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணுன்ட்டு வந்தது. ப்ரெஸ்புலுக்கும் எக்ஸ்ட்ரூடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அது ப்ரெஸ்புல் வந்து எக்ஸ்ட்ரூட் மாதிரியே தான், அதுக்கும் எக்ஸ்ட்ரூடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படி தான் வந்து பார்க்கலான்ட்டு வந்துட்டு அதையும் பார்த்தாச்சு. மோஸ்ட்டாக வந்துட்டு ப்ரெஸ்புல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரூடும் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரூட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல ப்ரெஸ்புல் யூஸ் பண்ண வந்துட்டு சீக்கிரம் வந்து வேலையை முடியும், அதனால் வந்து ப்ரெஸ்புல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இதேமாரி இன்னும் நிறைய கமெண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.